हेलो फ्रेंड्स वनकम अंड वेलकम बैक टू माय यूट्यूब चैनल सरा शॉर्ट्स इनके नम्बर चैनल एन्ना वीडियो पाक पोरोन पातिंगना नम्म सब्सक्राइबर रेंडु पेर सत्या अप्रो संजय अप्पडिंगरवंगा होंडा शाइन BS6 मॉडल पत्ति सोल्लुंगा अप्पडिनु सोल्लिरुंदांगा अदुक्काग इंद होंडा शाइन BS6 मॉडल कवर पण्रदुक्कु मन्नलिल उल्ल सत्यन मोटर्स्कु वंदिरुक्कोम इवंग किट्ट पातिंगना मल्टी ब्रांड बाइक्स इरुक्कु कूडवे ई बाइक्स इरुक्कु इंद बाइक अंद बाइक दा इल्लाम एल्ला बाइक्समे इवंग वंदु सेल पण्रांगा सर्विसुम पण्रांगा கூடவே ஆக்சசரிஸும் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பைக் பற்றின டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை உடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஹோண்டா ஷைன் BS6ஓட என்ஜின் டைப் பற்றி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூல்டு 4-ஸ்ட்ரோக் BS6 என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சிசி பவர் பார்த்தீங்கன்னா 125 cc வருது. இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தா 10.74 PS வருது. இதுவே டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 11 Nm வருது. இந்த ஹோண்டா ஷைன் BS6ல உள்ள கியர் சிஸ்டம் பற்றி பார்த்தீங்கன்னா BS4ல வந்து 4 கியர் சிஸ்டம் இருக்கும். இந்த BS6ல வந்து 5 கியர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே யூஸ்வலாக லுக் வைஸ் பார்த்துருவோம்ல, அதே போல் இந்த ஹோண்டா ஷைன்லையும் எப்படி லுக் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த ஹோண்டா ஷைன் பைக் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூட்டர் பைக். அப்படின்னா என்னன்னா இது ஒரு ஃபேமிலி பைக் தான். இது யூசரோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து வந்து நம்ம கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதோட ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலஜன் ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் பல்ப் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே டயர்ஸ்லாம் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் அலாய் வீல்ஸ். பிரேக் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து யூனிஃபைட் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக் பிரேக் வந்து நம்ம கொடுக்கும்போது ஃப்ரண்ட் பிரேக்கும் ஈவனாக நமக்கு வந்து அப்ளை ஆகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் எல்லா பைக்ஸில் இருக்க அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. BS6ங்கிற போது இதில் வந்து என்ஜினோட கெப்பாசிட்டியை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோண்டா ஷைனோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-60 mileage வந்து நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 km வரைக்கும் நம்மளால் போக முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பீடோ மீட்டரு, அது ஓடோ மீட்டர், கூடவே ஃபியூவல் இண்டிகேட்டர். இதில் வந்து ட்ரிப் மீட்டர்லாம் கொடுக்கல. இது வந்து ஒரு நார்மல் டைப்புங்கிறதுனால அட்வான்ஸ் லெவலில் ட்ரிப் மீட்டர்லாம் கொடுக்குற மாதிரி எதுவும் கொடுக்கல. இங்கே வந்து இண்டிகேட்டர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீம் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதோட ஹேண்டில்ஸை பார்த்துடலாம். ஹேண்டிலில் ஒரு சிறப்பம்சமாக இங்கே வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஆன் பண்ணால் தான் வந்து பைக்கை நம்ம ஆன் பண்ண முடியும். கூடவே இங்கே ஒரு செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் வந்து BS4ல வந்து கிடையாது. இது வந்து ஒரு நியூ ஃபீச்சராக இந்த BS6ல வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தா இண்டிகேட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஹார்ன் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லெதர் குஷன் சீட் கொடுத்துருக்காங்க. ஒரு லென்த்தியான சீட் தான் கொடுத்துருக்காங்க. தாராளமாக இது ஒரு ஃபேமிலிக்கு ஆப்டான பைக்குன்னே சொல்லலாம். அதோட கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூவிஷ் கலரில் சூப்பராக இருக்குது. அப்படியே பேக் வியூ பார்த்துடலாம். பேக் வியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் டெயில் லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே அட்டாச்சாக சாரி கார்டு, அப்புறமா ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பேக்கில் வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹோண்டா ஷைன் BS6ஓட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை நம்ம கூட சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சந்தியா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். ஹலோ மேம். ஹலோ மேம். இப்போ BS4க்கும் BS6க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். சார், BS4ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினுக்கும் இதுக்கும் வேரியேஷன் இருக்குது மேடம். BS6ஐ பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் உங்களுக்கு.
50லேருந்து 60 வர மைலேஜ் கொடுக்கும். கம்பெனிங்கிறது உங்களுக்கு 75 சொல்கிறாங்க, ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இடத்துக்கு 60 மைலேஜ் கம்பல்சரி கிடைக்கும் மேடம். அதே மாதிரி போனீங்கன்னா லாங்கில் போனாலும் பேக் பெயின் வராது நம்மளுக்கு, வண்டி ஸ்மூத்னஸாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நாலு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நார்மலாக வாட்டர் வாஷ் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன ஜென்ரலாக பண்ணுறோமோ அதுக்கேற்ற சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் மேடம். உங்களுக்கு வேறு என்ன பெஸ்ட்டாக பண்ணணும்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம் மேடம். மேம் இப்போ வாரண்டி 3 இயர்ஸ் சொன்னீங்கல்ல, அதில் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கவர் ஆகுமா? வாரண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கவர் ஆகாது மேடம். இப்போ வாரண்டி எப்படின்னா கம்பெனி 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 3 இயர்ஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக அதில் அந்த ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் அந்த வாரண்டி வந்து நீங்கள் போட்டுக்கணும், அதுக்குன்னு ஒரு புக் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாரண்டி கிளைம் ஆகணும் அப்படின்னா சர்வீஸ் வந்து ஒரே இடத்துல எடுத்து ஒரே இடத்துல பண்ணால் மட்டும்தான் அந்த கிளைமிங் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு இங்கேயே நம்மளுக்கு சர்வீஸ் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ எல்லா சர்வீஸும் நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கான சொல்யூஷன் என்னவோ நம்ம அதுக்கும் நம்ம இது பண்ணலாம் மேடம். இப்போ இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்கா மேம்? மேடம் இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாமே இருக்கு மேடம் நம்மக்கிட்ட. ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபினான்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. அவங்களுக்கு என்ன என்ன ஃபினான்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. இப்போ இந்த பைக்கோட மெயின்டெனபிலிட்டி அப்புறம் சர்வீஸ் பற்றி நம்ம கூட டெக்னீஷியன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார் இப்போ இந்த பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணால் நமக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிடுங்க. இப்போ வண்டி புது வண்டி எடுத்து ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட வண்டி கொடுக்குறோம். சர்வீஸ் இப்போ 700லேருந்து 1000 கிலோ வர சொல்கிறோம். ஆனால் அவங்க அந்த ரீசன் வண்டி கேட்டால் வண்டி ஓட்டும் போது கிளச்சு தேட்டல் அயிஸ் பண்ணி ஓட்டணும், செயின் லூஸு பிரேக் டைட் வச்சு எல்லாம் ஓட்டினா மைலேஜ் பார்க்க முடியாது. லோக்கலில் ஓட்டப்போ பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் கிளச்சு அப்ளை பண்ணி தான் ஓட்டுறாங்க, அதனால் மைலேஜ் அவங்களால கணிக்க முடியாது. இதே லாங் ஓடும்போது தேட்டல் எந்தளவுக்கு கொடுக்குமோ அந்தளவுக்கு தான் மைலேஜ் யூஸ் ஆகும். கண் பார்த்து சரி ஏர் செக் பண்ணி ஏர் கரெக்டாகணும், செயின் பிரேக்கு டைட் இல்லாமல் இருக்கணும். ஏர் ஃபில்ட்ரு ஒரு 5000 கிலோமீட்டர் வரலாம், ஏர் ஃபில்ட்ரு மாற்ற வேண்டி வரும். இதெல்லாம் பண்ணி போட மைலேஜ் நல்லாயிருக்கும். இப்போ சர்வீஸ்னு வரும்போது நீங்கள் மேக்ஸிமம் ஜென்ரல் சர்வீஸில் என்னென்ன சார்? ஜென்ரல் சர்வீஸில் 2 வீலு க்ளீன் பண்ணுறோம், தேட்டரல் பாடி எல்லாமே கேபிள் கொடுக்குறோம், பிரேக்கு செயின் எல்லாம் செக் பண்ணி தரோம், ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணி தரோம், ப்ளக்கு செக் பண்ணி தரோம். அப்போ நம்மளுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் அப்படின்லாம் வரும் இல்லையா மழை டைமில், அது எப்படி நம்ம வந்து நம்ம நார்மலாக எப்படி சரி கட்டலாம் அப்படின்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ வண்டி நன்னியில் ஓட்டிட்டு போகும்போது தண்ணி பட்டால் ஆக போகிறது இல்லை, வண்டி சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டி நிறுத்திடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மழை ஃபுல்லாக அடிக்கும் போது இந்த கீழ ஆல் ஆஃப் கீழே தண்ணி இறங்கிடும், அந்த சாக்கிட்ட போய் தண்ணி இறங்க ஆச்சுனாலும் வண்டி தரக்கில் ஆப்பாது, கான்டெக்ட் ஆச்சுன்னா ஆப்பாது. ப்ளக் அடாப்டில் தண்ணி பட்டாலும் ஆப் ஆகும். இல்லை மேக்ஸிமம் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டில் இருந்து காயில் ஏதாவது கிராக் இருந்ததுன்னா அதனால் வண்டி ஆப் ஆகும். அது என்னென்ன நம்ம அப்போ கரண்ட் வருதா செக் பண்ணி பார்த்து கரண்ட் வருதா ஸ்டார்ட் ஆகுது, அப்போ எங்கேயாவது ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது சரிமா இருக்கும். ஆமாம், ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஹோண்டா ஷைன் BS6 மாடலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு ஒரு வித்தியாசமான பைக் டீட்டெயிலோடு நான் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.